ஹாய், வெல்கம் டு ஹரா டைலர். சுடிதார் போடக்கூடியவங்களில் 99% பேர் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் ஜெகின்ஸ் தான் அதிகமாக விருப்பப்பட்டு போடுறாங்க. காரணம் என்ன? டாப்பாக எடுத்துட்டோன்னா லெகின்ஸ் போனோன்னா ஒரு 300-400 லெகின்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு 3-4 உழைச்சாலும் திரும்ப அடுத்தது வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த லெகின்ஸ் போடுறதுனால நிறைய பக்க விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்றாங்க. நம்ம பணத்தை கொடுத்து நம்ம உடம்புக்கு நம்மளே ஏன் கெடுதலை வாங்கிக்கிறது? அப்போ நம்ம நார்மலாக இந்த லெகின்ஸ் ஜெகின்ஸை அவாய்ட் பண்ணுறதாக இருந்தால் எது மாதிரி மெட்டீரியல் வாங்கி நம்ம ஃபேண்ட் ஸ்டிச் பண்ணலாம்? ரெடிமேடாக எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெடிமேடில் பட்டியால் கூட எடுத்து போடுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஃபேண்ட் டைட்டாக இருக்கக்கூடிய இந்த லெகின்ஸும் ஜெகின்ஸும் போடும்பொழுது தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா. நிறைய பேர் வந்து செட் சுடிதாரில் இருக்கக்கூடிய ஃபேண்ட் ஸ்டிச் பண்ணுறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எனக்கு வந்து கேதரிங் பேண்ட் வரமாட்டேது. ஏன்னா 2 மீட்டர் தான் கொடுக்குறாங்க, கேதரிங் பேண்ட் வரமாட்டேங்குது. நார்மல் ஃபேண்ட்டு ஸ்டிச் பண்ணாலும் சீக்கிரம் கிழிஞ்சிடுது, அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து ஃபேட் ஆகிடுது. அதனால் அந்த மெட்டீரியல் நாங்கள் தொடுறதே இல்லை, டாப்பும் ஷாலும் மட்டும் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி மாதிரி தான் கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டான விஷயந்தான். அப்போ இதுக்கு ஃபேண்ட்டுக்கு தைக்கிறதாக இருந்தால் எது மாதிரி மெட்டீரியல் எடுத்தால் நமக்கு நீண்ட நாள் உழைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் சாரி எடுத்துருங்க. ஒரு காமனான கலர்ஸ், ஒரு 4 நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக பிளாக்குன்றது எல்லாருமே எல்லா டாப்புக்கும் போடுவோம். பிளாக்கு, ரெட்டு, க்ரீனு, ஒரு ப்ளூ எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர் இல்லைன்னா 5 மீட்டர் கண்டிப்பாக இருக்கும். 5 மீட்டர் சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200-250 வந்து ஒரு சாரி உங்களுக்கு வந்துடும். அதுக்கு சன் கிரேப்பில் ஒரு 2.5 மீட்டர் லைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சாரியை பாதியாக்கி நீங்கள் ஃபேண்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். அது கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, நார்மல் ஃபேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதாலும் உள்ள லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சது 3 வருஷம் நீங்கள் நல்லா போட்டாலும் உங்களுக்கு வந்து கிழியவே கிழியாது. மீதி பாதி இருக்க சாரியை வந்து நீங்கள் ஷாலாக கூட உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை பட்டியாலா மாதிரி ஸ்டிச் பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு 4 மீட்டர் சாரியில் இருக்க கிளாத்தே வந்து நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இது மாதிரி ஃபேண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் நீங்கள் போடலாம். இந்த லெகின்ஸ் ஜெகின்ஸை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதுதான் சொல்லுவேன். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பிளெயின் சாரீ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சாரீஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூவாக போட்ட மாதிரி சாரீஸ்லாம் விற்கும் இல்லையா, அது மாதிரி சாரீஸ் வாங்கி நீங்கள் ஃபேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டா கூட பிளெயின் டாப் போடும்போது பேண்ட் வந்து டிசைனாக இருக்கும். பிளெயின் பேண்ட் போடும்போது நீங்கள் மேலே வந்து போடக்கூடியது டிசைனாக போடலாம். மாற்றி கலர் சேஞ்ச் பண்ண மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கலாம். தக்க தெரியாதவங்களுக்கு இதை பற்றி அவசியப்ப தெரிஞ்சிக்க மாட்டாங்க. தக்க தெரியற நம்ம பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி உபயோகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா என் பொண்ணுக்கு நான் அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். தேங்க்யூ.